உலகங்கள் சிந்திய சிந்தையர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். வாழை இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் தயாரித்து இயக்கியிருக்கார். இசை சந்தோஷ் நாராயணன். இதில் கலையரசன், திவ்யா துரைசாமி, நிகிலா விமல் இவங்கெல்லாம் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் ரெண்டு சின்ன பசங்க தான் இந்த படத்துல ஹீரோ மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பார்வையில் தான் படம் நகருது. முன்னாடி விமர்சனத்தோடு சொல்லியிருக்கோம், மக்களுடைய வாழ்வியலை படம் எடுக்கிறேன் அப்படின்னு சிலர் புதுசாக கிளம்பியிருக்காங்க. அதில் மாறி சில பாருங்க தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையின் வழியை சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் படத்தில் போய் பார்க்கணும், ரோட்டில் போய் பார்த்தாலே சாதாரணமாக தெரியும். படங்கிறது கொஞ்சம் கவலை வந்து சந்தோஷமாக இருக்காமல் இருக்கணும், இல்லை ஒரு கதை அம்சமாக போதா அப்படின்னு போகணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒரு விதவை அம்மா, அவருக்கு ஒரு பொண்ணு பையன். அம்மாவும் பொண்ணும் வாழைத்தார் வெட்டி சுமக்கிற வேலைக்கு போகிறாங்க. இந்த பையனும் பள்ளிக்கூட லீவு நாட்டில் வாழைத்தார் வேலைக்கு போகிறான். பையன் ஸ்கூலில் இருக்க டீச்சர் மேலே ரொம்ப பிரியமாக பாசமாக பழகிறான். டீச்சர் மாணவன் சம்மந்தப்பட்ட காட்சி. அம்மாவும் பொண்ணும் வாழைத்தாருக்கு போகிறதும், அது பையனை வாழனு கூப்பிட்டு போகிறதும், வாழைத்தார் சுமக்கிற காட்சி, பையனும் அவன் ஃப்ரெண்டும் பேசிக்கிற காட்சி, இடையில் கலையரசன், திவ்யா துரைசாமி காதல் காட்சி, இப்படி மாற்றி மாற்றி நாலு காட்சி வந்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது கதை கொஞ்சமாக நகருமா அப்படின்னா நகரலை. என்னென்ன எப்படியும் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கிளைமாஸில் ஒரு சோகமான விஷயத்தோடு முடிக்கிறார். இது வந்து மாரிசில வாழ்க்கை நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கடைசியாக அந்த பையன் உயிர் போனதாக போகலை அப்படின்னு காட்டாமலே அப்படியே முடிச்சிட்டார். செத்த மாதிரி காமிச்சிருந்தா என்ன உண்மை கதையை சொன்னார், இந்த படத்தில் செத்த மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைப்பாங்க. சாதாரணம் காமிச்சாலும் அந்த சிம்பதி வராது அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டார். இது இதேத்த கணக்கை சேர படம், கண்கள் நீரை வரவழைக்குது, அழுத்தமான கதை, இப்படிலாம் பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு புதுசாக குரூப்பாக கிளம்பியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் தப்பித்தவரி ஓடிடுச்சு அப்படின்னா நம்ம சினிமாக்காரலாம் தெரியுமே, ஒரு பக்தி படம்னா பக்தி படமாக எடுப்பாங்க, பேய் படம்னா பேய் படமாக எடுப்பாங்க, காமெடி படம்னா காமெடி படமாக எடுப்பாங்க. இந்த மாதிரி படம் ஓடிடுச்சுன்னா இதே மாதிரி எடுக்கிற பேர் வழி அப்படின்னு ஆளால் கிளம்பி ஹீரோ ஹீரோயின் வந்து புளியில் பரட்டுறேன், சேத்துல உருட்டுறேன் அப்படி, சட்டை நான் அடிக்க வைக்கிறேன் ஹீரோவை இப்படின்லாம் எடுத்துக்கிட்டு செட்டு போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம குணப்படுத்தி 70 நாள் ஷூட் பண்ணோம், 80 நாள் ஷூட் பண்ணோம், ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கணுமா, வாழ்க்கையில் சாதாரணமாக இன்பம் தன்மும் கலந்து வரும், அதே மாதிரி சினிமாவிலையும் இன்பம் தன்மும் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சினிமா பார்க்குறவங்களுக்கு இன்பம் தன்மும் மாறி மாறி வரும் போல் இருக்கு. இது துன்பமான காலகட்டம் அப்படின்னு நினச்சி வேண்டியதான். இந்த கதை மூலம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒன்றும் சொல்ல வரல, ஏழை வந்து கஷ்டப்பட்டார்னா கஷ்டப்பட்டு கஷ்டத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை இல்லை அங்கே நடந்த விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை வரலாற்றை சொல்கிறேன் அப்படிங்கிறவனா வந்து அவங்க முன்னேறது என்ன வழி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு அவங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அந்த வழியை அப்படியே பதிவு பண்ணுறாங்க, ரத்தம் சதயமா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாம் ஓகே, படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரி சொல்லுவார் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு படம் எடுத்தார்னா போதும், அவரை பற்றி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல வைக்கிற படம் தான் இந்த வாழை. இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.